வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்றைக்கி உங்கள் மாடித்தோட்டத்தில் அதிக பராமரிப்பு இல்லாமல் எளிதாக வளரக்கூடிய ஒரு காய்கறி பற்றி பார்ப்போம் பாருங்கள் இதுதான் சீனி அவரை இதை வந்து ஒரு சிலர் வந்து கொத்த வரங்கான்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு அதிக பராமரிப்பு அதிக உரம் போடணும் பூச்சி மருந்து தெளிக்கணும் அப்படிங்கிற கவலை இல்லை சாதாரண ஒரு மண் கலவையில் நீங்கள் இதை விதை போட்டாலே உங்களுக்கு நல்லா வளரும் பாருங்கள் நான் ஒரு சின்ன பேக்கில் தான் பிளாஸ்டிக் பேக்கில் தான் வச்சுருக்குறேன் நல்லா வளர்ந்துருக்கு ஒரு செடியிலே வந்து நிறைய காய் இருக்குது பாருங்கள் அதுவும் இது கொத்தா காய்ச்சிருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதோட இலைகள் கூட ரொம்ப செழிப்பாக இருக்கும் இப்போ மாடி தோட்டத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதில் வந்து வரக்கூடிய பூக்களும் ரொம்ப அழகு மற்ற க விதைகள் காய்கறி செடிகள் கத்திரி வெண்டை தக்காளி போன்ற செடிகளுக்குள்ள எந்த பராமரிப்பும் இதற்கு தேவையில்லை மண் கலவை நீங்கள் முதல்ல விதை போடும் பொழுது கலவை நீங்கள் ரெடி பண்ணும்போது வீட்டில் நம்ம காய்கறி கழிவுனால தயாரித்த இந்த கம்போஸ்ட்டை ஒரு மண்ணில் வந்து கலந்து நீங்கள் வச்சாலே போதும் ஒரு தடவை நீங்கள் இதை விதைக்கும் பொழுது போட்டாலே போதும் உங்களுடைய இந்த முழு வளர்ச்சிக்கும் அதுவே வந்து போதும் உங்களுக்கு நல்லா காயும் கிடைக்கும் மற்ற செடிகளை போல் நம்ம எந்த பூச்சி தொந்தரவும் இந்த செடிக்கு அதிகமாக இருக்காது அது மாத்திரம்ல இது ரொம்ப மிகுந்த சத்து நிறைந்த ஒரு காய்கறி இதில் வந்து புரோட்டீன் இருக்குது அதிகமாக நார்ச்சத்து இருக்குது உங்களுக்கு தெரியும் நார்ச்சத்து வந்து நம்ம உடம்புல இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து எளிதில் வந்து டைஜஷன் ஆகும் அந்த நார் சத்து வந்து இந்த காய்கறியில் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய சமையலில் வந்து இந்த காய்கறியை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம் இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு அவங்க எடுக்கிற மருந்தில் நாட்டு மருந்து சுகர் பேஷண்ட் வந்து நாட்டு மருந்து சுகருக்கு எடுத்தாங்கன்னா அதில் தரக்கூடிய அந்த மருந்தில் இந்த கொத்தமரங்காய் விதையை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி அதில் சேர்க்குறாங்க இந்த அளவுக்கு இது வந்து மிகுந்த ஒரு சத்து நிறைந்த காய்கறி இதற்கு எந்த பராமரிப்பும் இல்லாமல் உங்களுக்கு அதிக காயும் கிடைக்கும் ஒரு செடியிலேயே உங்களுக்கு நிறைய காய் கிடச்சிருக்கு நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய மாடி தோட்டத்தில் இதை வளர்த்து பயன்படணும்னு கேட்டுக்கிறேன் பாருங்கள் நர்சரியில் வந்து உங்களுக்கு சின்ன பேக்கெட்லேயே இந்த மாதிரி சீடு உங்களுக்கு கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் போட்டாலே உங்களுக்கு நல்லா வளரும் பாருங்கள் இங்கே ஏற்கனவே வந்து கலவை நான் வந்து தயாரித்து வச்சுருக்குறேன் இந்த மண் கலவையில் நீங்கள் லைட்ஸாக உங்களுடைய விரல் அளவை வைத்து ஒரு சும்மா ஒரு குழி போட்டால் போதும் குழி போட்டு அதில் என்ன பாருங்கள் இந்த விதை கொத்தவரங்காய் விதை இருக்குது இந்த மாதிரி போட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும் ஒரு மூணு அல்லது ஐந்து நாளைக்குள்ள நாற்று வந்து நல்ல வெளியே வந்து வளர ஆரம்பிக்கும் தேவையான அளவு தண்ணி மாத்திரம் நீங்கள் எதுக்கு விட்டால் போதும் பெரிய ஒரு பராமரிப்பெல்லாம் தேவையில்லை தேங்க்யூ வியூவாஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்